வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. உயர் திரு ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சேற்றில் மனிதர்கள். இந்த நாவல் பாரதிய பாஷ பரிசித் பரிசு மற்றும் இலக்கிய சிந்தனை பரிசு பெற்ற ஒரு சமூக நாவல். அத்தியாயம் 14. கோகிலம் காந்தியிடம் மிகவும் பிரியமாகவே இருக்கிறாள். கண்ண குளிய புன்னகு செய்து கொண்டு அவளிடம், சாப்பிடவே இல்லையே, கூச்சப்படாத என்று சொல்கிறாள். நித்திய மல்லிப்பூக்களை செண்டாக கட்டி அவள் கூந்தலில் கொண்டு வந்து வைக்கிறாள். ஏலம் கிராம்பு மணக்கும் பாக்கு பொடியும் வெத்தலை சுண்ணாம்பும் தட்டத்தில் வைத்து, வா வந்து வெத்தலை போட்டுக்கோ காந்தி என்று உபசரிக்கிறாள். படிக்கிற பொண்ணுன்னு நான் வெத்தலை போடுறதே இல்லை. காந்திக்கு அவளிடம் சகஜமாக பேச இயலாதபடி ஏதோ ஒரு தடை உறுத்தி கொண்டே இருக்கிறது. தீவிரமாக ஏதாவது பேசிவிடுவாளோ என்று அவளும் அந்த புன்னகையுடன் நிறுத்திக் கொள்வதாக தோன்றுகிறது. அவளை பற்றி அங்கு வந்த சில நாட்களில் சாலியின் வாயிலாகவே அவள் அறிந்திருக்கிறாள். அவள் இசை வேளாளர் மரபில் வந்தவள்தான். ஆடற்களை பயின்று அரங்கேற்றியதும் உண்மைதான். நில உடைமையாளர்களை எதிர்க்கும் கட்சியில் இருந்து ஆறுமுகம் போராடி சதிவழக்கொன்றில் குற்றவாளியாகி சிறை தண்டனையும் பெற்றவர். இதற்கு முன்பே அவருக்கு சொந்த மாமன் மகளுடன் திருமணமாகியிருந்தது. சில காலம் தலைமறைவாக கூத்தூரிலும் மங்களத்திலும் இருந்த காலத்தில் இட்லி கடை போட்டிருந்த பொன்னம்மாவின் அழகு மகள் திலகம் அவருக்கு காதலியானார். கைவிடாமல் அவளையும் திருமணம் செய்து கொண்டார். முதல் மனைவி இக்காலத்தில் இருந்து போயிருந்தார். சிறையில் இருந்து வந்த பின் அவர் புதிய வாழ்க்கை ஒன்றை தொடங்கினார். புதிய அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்த பின் அவர் கை கொண்ட நெல் வியாபாரம் அவருக்கு செல்வ செழிப்பையும் பல தொடர்புகளையும் கொண்டு வந்திருக்கிறது. கோகிலத்தின் தாயாரும் பாட்டனாரும் அவள் புகழ் வாழ்க்கையில் கொடிகட்ட வேண்டும் என்றுதான் வற்புறுத்தினார்கள். ஆனால் அவளோ கல்லூரியில் படிக்க வேண்டும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றே பிடிவாதமாக இருந்தார். தாயும் பாட்டனாரும் இறந்த பிறகு அவள் சொத்துக்களை அனுபவிக்கவும் அவளை ஏமாற்றவும் ஓர் அந்தனை இளைஞன் சிநேகம் கொண்டிருந்தான். அந்த நிலையில் அவளிடம் தன் தொழில் நிமித்தமாக பழகும் சந்தர்ப்பம் ஆறுமுகத்துக்கு வாய்த்தது. இவர் தொடர்பு ஏற்பட்ட பிறகு சொத்துக்கள் பாதுகாப்பாக இருக்கின்றன. அவருக்கு உரியவளாகவே வாழ்ந்து வருகிறார். இரண்டு முறை கருத்தரித்தும் மகப்பேறு வாய்க்கவில்லை. சென்ற ஆண்டில் தஞ்சை மருத்துவமனைக்கு சென்று ரண சிகிச்சை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. காலையில் எழுந்தால் காபி, இட்லி, பொங்கல் என்று பலகாரங்கள், மணக்கம் சோப்பு தேய்த்து கொண்டு குளிகள், நல்ல சேலை, படிக்க விதவிதமாக கதை புத்தகங்கள், பத்திரிகைகள், சினிமா இலக்கியங்கள், வண்டி கட்டி கொண்டோ மோட்டார் சைக்கிளில் பின்னமர்ந்து கொண்டோ கொடிமங்கலம் விஜயா டாக்கீஸில் சினிமா என்று நாட்கள் சிட்டாக ஓடுகின்றன. காந்திக்கு அங்கவஸ்திரம் மாலையாக கீழ்வரை தொங்க ஆறுமுகம் அங்கே முதல் நாள் சந்திக்கையிலேயே சாலி அவளை அவரை கும்பிடச் சொன்னான். அப்பா, இவளுக்கு பாலிடெக்னிக்ல அட்மிஷன் வேண்டுமாம். அவர் சிரித்தார். அது எனத்துக்குமா, உன்ன போல பெண்களுக்கு ஒரு டீச்சர் இல்லாட்டி டாக்டர்னாலும் கௌரவமா இருக்கும். பியூசி பிரைவேட்டா படிச்சுட்டேனா, இங்க தஞ்சாவூர்லயே மெடிக்கல் அட்மிஷன் வாங்கி தரேன் என்றார். காந்திக்கு இது ஆகாயத்தில் பறப்பதாக இருந்தது. பின்னர் தனிமையில் காதலனிடம், நிறைய செலவாகும்னு சொல்றாங்களே டாக்டர் படிக்க என்று வியப்புடன் வினாவினார். செலவானா என்ன, எங்க அப்பாவுக்கு நீ டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்காதா என்ன? அவளது கற்பனை சிறகடித்து பறந்தது. தன் கையில் ஸ்டெதாஸ்கோப்புடன் ஆஸ்பத்திரியில் நடப்பது போலும் அங்கே ஒதுங்கி பாவங்களாக நிற்கும் கிராமத்து பெண்கள் இவளை கண்டு வணக்கம் தெரிவிப்பது போலும் ஒரு கற்பனை. நம்ம கிளியந்துற சண்முக வாய்க்காருமாக ஊட்ட விட்டு போயி டாக்டருக்கு படிச்சுட்டு வந்திருக்கு என்று அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள், அதிசயிப்பார்கள். சீக்கு குழந்தைகளையும் கிழவிகளையும் தான் தொட்டு பார்த்து வைத்தியம் செய்வது போலும், தன் பாட்டியும் அங்கு வந்து நின்று அவளை முகத்தை தடவி திருஷ்டி சொடுக்குவது போலும் ஒரு கற்பனை. நீங்க அனாவசியமா விரோதம் பாராட்டி குவிச்சிட்டீங்களேப்பா, ஊர்லயே கிடந்திருந்தா நான் இப்படி முன்னுக்கு வந்திருக்க முடியுமா? தப்புதாமா, நீ ஜெயிச்சிட்ட என்று தந்தை ஒப்புக்கொள்வது போல ஒரு காட்சி. இனிமே என்னடா சண்முகம், சம்மந்தி ஆகிட்ட, அவனவன் சௌகரியம் தான் எல்லாமே. இந்த குடிசையில நீ இனிமே என்னத்துக்கு இருக்கணும்? புரட்சி கிரச்சி எல்லாம் வெறும் பம்மாத்து பேச்சு. நாம முதல்ல நம்மள கவனிச்சுக்கணும், அதுக்கு பிறகுதான் சமுதாயம், தேசம் எல்லாம். நீ நல்லா சந்தோஷமா இருந்தாதானே பிரத்தியானுக்கு ஏதாவது செய்ய முடியும். இப்படி ஒரு கற்பனை. ஊஞ்சற் பலகையில் அமர்ந்து காந்தி தனது புதுமுக வகுப்பு பாடங்கள் பற்றி பல்கலைக்கழகத்துக்கு எழுதி விசாரிக்க வேண்டும் என்று சாலியிடம் கேட்பதை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கையில் அவனே வருகிறான். காந்தி,
அப்பாவுக்கு அம்பேத்கர் முன்னேற்ற சங்கக்காரவங்க ஒரு பாராட்டு நடத்துறாங்களாம். அவருடைய சேவைய பாராட்டி பலரும் பேசுறாங்க. உன்னையும் மேடையில ஏத்தணும்னு எனக்கு ஆசை. அவளுக்கு இனம் புரியாத ஒரு நடுக்கம் பரவுகிறது. வானாங்க ஃபூல். என்ன வானாங்க? அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சேவை செய்தார், அந்த வழியில இவரும் சேவை செய்கிறார்னு பேச வேண்டியதுதான். உனக்கு எப்படி பேசுவதுன்னு நான் சொல்லித்தரேன், நீ பேசுனா நல்லா இருக்கும். போஸ்டர்ல பேரு போட்டு போட்டோ பிடிக்க ஏற்பாடு செய்யறேன். கைத்தட்டி உன்னை உற்சாகப்படுத்த நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு வெக்கமா இருக்குங்க. அட என்ன நீ இப்படி சுத்த பயணங்குழியா இருக்க? கூட்டம் திருச்சியில ஒரு தரம் வெற்றியா மேடை ஏறிட்ட பின்னால பிரமாதமான எதிர்காலம் இருக்கு. இப்பெல்லாம் பேச்சுதான் மூச்சு. அவன் மாடிக்கு அழைத்து சென்று டேப்பை தட்டி விட்டு தானே தலைவர்கள் புலவர்கள் தமிழ் காவலர்கள் பேசிய பேச்சுக்களை கேட்க செய்கிறான். இப்ப பெண்கள் அரசியல் களத்துல புகுந்தா விறுவிறுன்னு அமைச்சர் பதவி வர வர முடியும். நீ படிக்கிறது படி, ஆனா இதுவும் முக்கியமானது காந்தி. எப்படி நீ முன்னுக்கு வரணுங்கிற ஆசைதான் என்னுடையது. புதிய கிளர்ச்சிகள் எதுவுமே புரியவில்லை. பெரிய அச்சு போஸ்டரை கொண்டு வந்து காட்டுகிறான். அவளுடைய பேச்சு பயிற்சிக்கு தொடர்ந்து ஊக்கம் அளிக்கிறான். கோகிலமும் மகிழ்ந்து போகிறார். விழாவுக்கு முன்னால் மைய அமைச்சர் ஒருவரும் வருகை தருகிறார். காரில் அவள் கோகிலம் இருவரும் செல்லுகையில் சாலி வண்டியை ஓட்டுகிறான். திறந்தவெளி மேடையில் யார் யாரோ பேச்சாளர் பிரமுகர்கள் இருக்கின்றனர். ஆறுமுகம் விரல்களில் மோதிரம் மின்ன மினுமினுத்த சட்டையின் மீது மேல் உத்தியாகம் விளங்க விழா நாயகனாக அமர்ந்திருக்கிறார். அவளை பலருக்கும் அறிமுகம் செய்து வைக்கிறான் சாலி. ஆறுமுகத்தின் தொண்டை பற்றி முன்னாள் அமைச்சர் தீனதயாளன் என்று புகழ்ந்துரைக்கிறார். பேச்சாளருக்கு சாலிதான் பெரிய மாலையை போடுகிறான். பிறகு ஒவ்வொருவராக வந்து புகழ்ந்து ஆறுமுகத்துக்கு மாலை துண்டு என்று பரிசளிக்கிறார்கள். இடையில் செல்வி காந்திமதியை எழுதி கொடுத்திருந்தபடி தலைவர் அறிமுகம் செய்து வைக்கிறார். இளைய தலைமுறையின் பொற்றுடர் கல்லூரியில் பட்டம் பெற்றவர் தீனதயாளரின் ஆதரவில் முன்னுக்கு வரும் புகழ் தென்றல் என்று அறிமுகம் அடுக்குகிறார். காந்தி உருப்போட்டிருந்த சொற்களை இனிய குரலில் உரையாக ஆற்றும் போது கையொலி கலகலப்பாக உற்சாகமூட்டுகிறது. புகைப்படங்கள் பளிச்சு பளிச்சென்று அவளை மெய்சிலிக்க செய்கின்றன. ஆறுமுகம் மறுமொழி உரைத்ததும் நன்றி கூறியதும் கூட அவள் செவிகளில் விழுந்தாலும் மனதில் பதியவில்லை. தனது ஒளிமயமான எதிர்காலம் பற்றி கனவிலேயே மூழ்கி கிடக்கிறாள். தான் மிகவும் நன்றாக பேசியதாக பெருமை கூறுகிறாள். வெளுத்து கட்டிட காந்தி, அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு எல்லா பேப்பலையும் உன் பேச்சுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து போட்டோ வரணும்னு சொல்லி இருக்கேன். இவர்கள் இருவரும் ஹோட்டலை விட்டுவிட்டு கோகிலமும் ஆறுமுகமும் காரில் ஊருக்கு திரும்புகின்றனர். காந்தி, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பரிமேலழகன் இல்ல, அவரு ரொம்ப பாராட்டினாரு. அவரு ரொம்ப பவர்ஃபுல் ஆளு. யாரு எலெக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிறத அவருதான் தீர்மானிப்பாரு. ரெண்டு தடவை அப்பாவை ஜெயிக்க வச்சதும் அவருதான். இப்ப அப்பாவை நிக்க வேணான்னு சொல்றவரும் அவருதான். ஆறு பெரிய மாலையா போட்டு அப்பாவை பாராட்டினாரே, அந்த பெரிய குடும்பம் மிச வச்சுட்டு. உனக்கு அறிமுகம் செஞ்சு வச்சேனே அவருதான். அவரு சொல்லிட்டார்னா சொன்னதுதான். உன்ன வார இடைத்தேர்தல்ல நிக்க வைக்கணும்னு அவரு சொன்னாலும் ஆச்சரியத்துக்கு இல்ல. அப்படி பாராட்டினாரு தெரியுமா? எல்லாம் மிகவும் இன்பமாக இருக்கிறது. ஹோட்டல் அறையில் அல்வாவும் தோசையும் பரோட்டாவும் பாலும் பழமும் வரவழைத்து சாப்பிடுகின்றனர். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு பிரிண்டர்ஸ் கிட்ட பேப்பர்ல செய்தி போடுறது சம்பந்தமா பேசிட்டு வரேன். நீ படுத்து தூங்குறியாக்கன்னு மென்மையாக முத்தமிடுகிறான். சீக்கிரமா வந்துடுங்க, நான் தூங்கிட்டா எழுந்து கதவை திறக்கிறது சிரமம். அப்ப நான் வெளியில போட்டிட்டு போயிடட்டுமா? நீ எந்திரிக்க வேணா, உள்ளர வந்து இப்படி எழுப்பட்டுமா? சி போங்க. போறேன் போறேன். சிரித்து கொண்டே மென்மையாக அவளை விட்டு கதவை சாத்தி கொண்டு போகிறான். உறக்கம் உடனே வந்து விடவில்லை. புதிய கிளர்ச்சிகளில் மனம் அழைப்பாகிறது. பேச்சு அரசியலுக்கு இதுவே ஆயுதம். காந்தி பெரிய பேச்சாளராகி தேர்தலுக்கு நின்று வெற்றி பெற்று அமைச்சராக வரக்கூடிய எதிர்காலம் இருக்கிறது. பல்லர் பறையர் கட்சி என்று சார்ந்து கூலி போராட்டம் குடி போராட்டம் என்று எதிர்ப்பு கொடியாகவே தூக்கிக் கொண்டிருந்தால் மக்கள் ஆதரவு ஏது? விளக்கு வசனங்கள் புதிய பகட்டுகள் பாராட்டுகள் எல்லாவற்றிற்கும் தான் மதிப்பு இருக்கிறது. பத்திரிகையில் பெயர் வரும். பெயரை அப்பா பார்த்தால் அவர் பார்க்காவிட்டாலும் மற்றவர்கள் பார்த்து சொல்வார்கள், துரோகி என்று பல்லை கடிப்பார். ஆனால் வெற்றிப்படியின் உச்சியிலே அவள் செல்வாக்கான குடையின் கீழ் வீற்றிருந்தால் அப்போதும் துரோகி என்று உதறி தள்ளுவாரா? உறக்கம் பிடிக்கவில்லை. வெளியே கதவுத்தால் கிளிக் என்று விடப்படும் சத்தம் கேட்கிறது. அவள் அவசரமாக விளக்கை அணைத்துவிட்டு முகத்தை மூடிக்கொண்டு உறங்குவதாக பாவனை செய்கிறாள். சில வினாடிகளில் அவள் முகத்திரை விளக்கப்பட்டு ஒரு காட்டு மீசை குத்தலின் ஆக்கிரமிப்பில் திடுக்கிட்டு திமறுகிறாள்.
அவளுக்கு இன்னார் பழக்கம் இருக்கும் மதுவின் வாசனை சூழ்ந்து நெருக்குகிறது. பழிச்சென்று உதயமான சந்தேகம் வலிக்க அவள் தன் முழு பலத்தையும் திரட்டி அந்த முகத்தை விளக்க போராடுகிறார். சாலிக்கு இத்தனை பெரிய முகமும் இல்லை, இம்மாதிரியான மீசையும் இல்லை. சீ போ, யாரு நீ? அவன் சிரிப்பு அசகியமாக இருக்கிறது. தெரியுது அடி உனக்கு இன்னும். சீ போயிடு, இல்லட்டே இப்பயே கத்தி கூச்சலிட்டு ஊரையே கூட்டிடுவேன். உன் கூச்சலுக்கு இங்க யாரும் வரமாட்டாங்கடி பத்தினி தங்கம். ஆணவப்பட்ட மேஜாதி பெண்களே இந்த மன்னனுக்கு மசிஞ்சுதான் வருவா. அரிசனை சுருக்கி என்னடி எகிற அடப்பாவி அழுது ஊற கூட்டாத. உன்னை முன்னுக்கு கொண்டு வரணும்னு சாலி சொன்னான். புத்தியா நடந்துக்க, என்கிட்ட வந்த எந்த சிரிக்கையும் நடுத்தரவுல நிக்க மாட்டான். அவள் முகத்தை மூடிக்கொண்டு அழுகிறாள். அவன் விடவில்லை. அவளுடைய கனவுகள், கபடமறியாத கற்பனைகள் எல்லாவற்றையும் தகத்தெறிந்து தூய்மை என்று போற்றக்கூடியதொரு மரபை உடைத்து அவளை படுகுழியில் வீழ்த்தி விட்டதென உணர்வை அழித்துவிட்டு போகிறான். கண்ணாடியில் தெரியும் தன் முகம் மிகவும் கோரமாக இருக்கிறது அவளுக்கு. விம்மி இதயம் உடைய அழுகிறான். தனது மாய கனவுகள் இப்படி குலைக்கப்பட்டது எண்ணி எண்ணி தேம்புகிறார். காதலனாக காட்சியளித்தவன் கயவனிலும் கயவன் என்று கண்டு பொங்கி குமுறுகிறாள். வைத்துகிறாள். அவள் இந்த நாட்களில் படித்த கதைகளில் சினிமாக்களில் வரும் கற்பழிக்கப்பட்ட நாயகிகளில் ஒருத்தியாக ஆகிவிட்டாளே. ஹோட்டலில் விசமுண்டு செத்தவர்கள், ரயில் தண்டவாளத்தில், கிணற்றில், ஆற்றில், கடலில் உயிர் பெற்றவர்கள், அவளும் உயிர் விடத்தான் வேண்டுமா? ஐயோ, காதல், கல்யாணம், படிப்பு என்றும் பதவி என்றும் காட்டிய ஆசை வார்த்தைகள் இதையெல்லாம் தூண்டிலில் வைத்த இறைகளா? ஐயோ அப்பா அம்மா, காந்தி அந்த சட்டை எடுத்து வச்சியா? காந்தி இந்த காகிதத்துல என்ன எழுதி இருக்குன்னு பாரு. காந்தி உனக்கு இந்த பைய வச்சுக்க. எங்க காந்தி கத்தரிச்சு ஒட்டினதுதான் இந்த லெனின் படம், காந்தி படம் எல்லாம். செவிகளை பொத்தி கொண்டாலும் அந்த குரல்கள் மண்டைக்குள் ஆக்கிரமித்துக் கொள்கின்றன. பாட்டி இதமாக கூந்தலை தடவி பின்னும் குறு குறுப்பாய் முடி முழுவதும் பரவி அவளுக்கு குறுகுறுக்கிறது. ஏ காந்தி, என் சட்டை தேய்ச்சி பச்சியா? உனக்கு லைப்ரரியில இருந்து புத்தகம் கொண்டு வந்திருக்கேன் என்று உரிமை கொண்ட அடிய அண்ணன் அவன்தான். அவன்தான் இவனை வீட்டுக்கு கூட்டி வந்து அவள் மனதில் ஆசைப்பொறிகளை எழுப்பினான். அவனுக்கு இந்த கைவனின் கபடங்கள் தெரிந்திருக்குமோ? அவளுக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று உடனே உருப்படியாக சிந்திக்க தெரியவில்லை என்றாலும் அவன் கையமையை கிழித்து காட்ட வேண்டும் என்ற ஆத்திரம் மூண்டு நிற்கிறது. விடியற் காலையில் தலையில் ஒரு துண்டுடன் அறைக்குள் வந்த அவன் சிரித்துக்கொண்டு தன்னை அணுகும் போது எழுந்து நின்று கர்ச்சிக்கிறான். சீ நில்லுங்க அங்க, நீங்க இவ்வளவு மோசமா சதி செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல. அவன் மீசையை வளைத்து பல்லால் கடித்துக் கொள்கிறான். இப்ப என்ன வந்துடுச்சு உனக்கு? இன்னும் என்ன வரணும்? என்ன ரூம்ல அடைச்சு வச்சுட்டு ஒரு பன்னி பையில விட்டுட்டு போயிருக்கீங்க? நான் விட்டேனா? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. நான் பத்திரிக்கை ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து பேச்சையெல்லாம் ஒழுங்கா கேட்டு குடுத்துட்டு வரேன். இன்னைக்கு சாயங்கால எடிஷன்ல வருது எல்லாம், முழு சைஸ் போட்டோ. ஊட்டு விட்டு வந்ததுக்கு சரியான படம் கத்துக்கிட்ட. அவன் மேசையும் அவனும். ஐயோ, நெஞ்சு வெடித்து துயரம் பேரிடுகிறது. அலாத காந்தி என்று அவளை மென்மையாக முகத்தை பிடித்து சமாதானம் கூற வருகிறான். இப்ப என்ன ஆயிடுச்சு? ஒன்னும் இல்ல. நீ போயே குளிச்சிடுவாடா கண்ண. கற்பு கற்புங்கிறதெல்லாம் பொண்ணுகளை தடப்படுத்துற விலங்கு. நீ சுதந்திரமா இருக்கலாம். உனக்கு அடுத்தடுத்து மேடையில நிறைய சந்தர்ப்பம் வந்து பெரிய புள்ளியாக போற. அவள் கண்களை துடைத்துக் கொள்கிறாள். எனக்கு எந்த மேடையும் வேணாம், சுதந்திரமும் வேணாம். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்? பண்ணிக்கிட்டா போச்சு. இப்பவே நீ என்னுடைய மிஸ்ஸஸ் தான் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கேன். சி சி, என்ன சி? நான் பிராட்வியூ உள்ளவன். நீங்க ஒரு மிக மோசமான ஆளு, பெண் ஜாதியவே விலக்கி விக்கிற கீழ்த்தனமான ஆளு. அப்ப அவன் பொறுமையை மீறி குரலை கடுமையாக்குகிறான். என்னடி என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன, நான் மனசு வச்சா உன்னை இப்ப விபச்சார தடை சட்டத்துக்கு கீழே விலங்கு போட்டு கூட்டிட்டு போக வச்சிடுவேன். ஜாக்கிரதை என்ன? இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. இந்த அத்தியாயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.